ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட் இன்னைக்கு வீடியோவில் ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் நான் இன்னைக்கு அவனில் பண்ண போகிறேன் அவனை முந்நூற்றம்பது டிகிரி ஃபாரன் ஹீட் அதாவது நூற்றி எழுவத்தஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வெண்ணிலா கேக்கை குக்கரில் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இப்போ இந்த கேக்கு பண்ணுறதுக்கு அரை கப் மெஷர்மெண்டில் சுகர் எடுத்திருக்கேன் இதை நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு உலர்ந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க இப்படி பவுடர் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் அரை கப் அளவு தயிர் எடுத்துக்கிறேன் வீட்டில் டம்ளரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதா இருந்தால் ஹாஃப் கப் அளவு டம்ளரில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தயிரில் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பவுடர் தயிரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தயிருக்கு பதிலாக ரெண்டு எக் எடுத்துக்கோங்க இப்போது தயிரும் சுகரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயாச்சு இப்போ இதோட கூட கால் கப் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்க்கு பதிலாக குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆட் பண்ணுற ஆயில் ஃப்ளேவர் இல்லாததாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போது ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கிற மிக்சரோட நெய்யையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கலங்கியாச்சு அதில் அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா அதுதான் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஒரே டைரக்ஷனாக தான் இதுபோல் மிக்ஸ் பண்ணிக்கணும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதுனால பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இது மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணுறதுனால பேட்டரில் பபிள்ஸ் ஆகாமல் இருக்கும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக இதோடு கூட ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாவையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போவும் மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான ஆட் பண்ணால் போதும் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாவு இது போல் கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப டைல்யூட்டடாவும் இல்லாமல் இருக்கணும் அடுத்ததாக கேக் பேக் பண்ணுற ட்ரேயில் அப்படியில் நெய்யால் கிரேஸ் பண்ணியிருக்கேன் அதில் மேலே மாவும் தூவிருக்கேன் இந்த ட்ரே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற அடி கனமான பாத்திரத்தை எடுத்து இதே போல் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் இருந்தால் ரவுண்டாக கட் பண்ணி இதில் அடியில் போட்டுக்கலாம் இதில் எக்ஸஸாக மாவு இருந்தால் அதை தட்டி எடுத்துடணும் மாவு கோட்டான மாதிரி இருந்தால் போதும் இப்போ கேக்கான பேட்டரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓ மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இந்த ட்ரேவை டேப் பண்ணி மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதே சமயம் மாவில் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரெடிஸ் ஆகிடும் இது மாதிரி செய்யாமல் இருந்தால் குக் ஆனதும் கேக்குக்குள்ள ஹோல்ஸ் இருக்கும் நீ பேக் செய்ய தொடங்கலாம் வென் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்கு இந்த ட்ரேய உள்ளே வச்சுருக்கேன் ஏற்கனவே செய்தது போல் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட் அல்லது ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் கேக் மோடில் குக் பண்ணிக்கலாம் கேக் உட்காறத்துக்கு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதே நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கேஸ்கட்டையும் வெயிட்டையும் எடுத்துட்டு உள்ளே ஸ்டாண்ட் மட்டும் போட்டுட்டு டென் மினிட்ஸ் டீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கேக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு கலரும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த கேக் பண்ணுறதுக்கு அவன் கண்டிப்பாக வேணுங்கிறது இல்லை குக்கர்லேயே கூட செய்யலாம் குழந்தைங்க விரும்பி கேட்கும் போது பேக்கிங் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க சிம்பிளாக வீட்டிலையே குக்கரில் செய்யலாம் நானும் இந்த கேக்கை ஃபஸ்ட் டைமாக தான் ஓவனில் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏழு வகையான கேக் ரெசிபிஸ் குக்கரில் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெஃபர் பண்ணி பாருங்கள் இந்த கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு க்ரீம் இல்லாட்டா கூட பரவாயில்ல இதுபோல் பேப்பரில் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பை கட் பண்ணிவிட்டு கேக்கில் சென்டரில் வச்சுக்கலாம் அதை சுற்றி கொக்கோ பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன் இது ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர் தான் அதுக்கு பதிலாக சிம்பிளாக பூஸ்ட் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம் என்னோடய சன் ரெண்டு மூணு நாளாக கேக் வேணும்னு கேட்டதுனால இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு மேலே இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் சரியாக கட் பண்ணி அதுக்கு கண்ணை ரெடி பண்ணியாச்சு என் சண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த ரெசிபில பார்க்கலாம்